சபை பரிசுத்தத்தின் நேரம் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும் மேமுண்டாகட்டும் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காய் காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் ரட்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் இந்த வாரமும் அடுத்த வாரமும் நந்தியதில் உள்ளவராய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே தியானிக்கப் போகிறோம் பல மாதங்களுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு தலைப்பின் கீழே நாம் ஒரு காரியத்தை தியானித்த போதிலும் மறுபடி இதே தலைப்பின் கீழே வேறு விதமாய் தியானிக்கும்படி வாஞ்சுக்கிறேன் நன்றியதில் உள்ளவளாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பவுல் என்ன எழுதுகிறார் ரெண்டு குறைந்தேறின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது பதினைந்தாவது வசனங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏன் என்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் பவுல் எழுதுகிறதை கவனியுங்கள் தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏன் எல்லாரும் செத்திருக்கணும் பாவத்தினால உண்டான சூழ்நினால எல்லாரும் செத்திருக்கணும் ஆனால் நம்ம எல்லாருக்காவும் ஒருத்தரே மறிச்சார் ஆகவே எனக்காக அவர் மறித்தார் என்று சொல்லி எல்லாருக்காவும் மறித்தார் நிதானிக்க வேண்டுமாம் எனக்காக மறித்தாரே எனக்காக மறித்தாரே என்று நிதானித்து பார்க்க வேண்டுமாம் அப்படி நிதானித்து பார்த்தால் தேவன் மேல் அன்பவர் அதைத்தான் சொல்றாரு தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கியவர் நாங்கள் நிதானிச்சோம் எனக்காக மறிச்சாரு எங்களுக்காக மறிச்சாரு ஆகவே தேவனுக்காக வாழ்வோம் என்கிற வாஞ்சை உள்ளவராய் அன்பு செலுத்தியவராய் பவுல் வாழ்கிறார் இதைத்தான் நீங்களும் நானும் வாழ வேண்டியவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டியவர்கள் வேதம் என்ன சொல்கிறது குலோசியரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் நன்றியறிதலுள்ளவர்களாயும் இருங்கள் வேதம் சொல்லுங்க தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் அழைக்கிடுவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அப்படின்னா தேவ சமாதானம் வேணுங்கிறக்காவே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினாரே குமார தலை ரட்சிக்கப்பட்டவள் சபையார் இந்த சரீரமாகிய சபைக்குள்ளே ஒரு மனுஷன் வரும்போது தேவ சமாதானம் உள்ள வருமா அப்படி வரும்போது வேதம் சொல்லுகிறது நன்றி உள்ளவளாய் இருந்துருங்க நீங்க இங்கேயோ செத்துருக்கணும் வேதனையில் வேதனையில மாட்டிட்டு இருந்தீங்க ஆனால் ரட்சித்து சபைக்குள்ளே வந்து தேவன் சமாதத்தை கொடுத்திருக்கிறார் நன்றி எறிதல் உள்ளவளாயிருங்க சொன்னார் நன்றி சொல்லுகிறது வேற நன்றியறிதலாய் வாழுகிறது வேற அப்படியானால் அந்த சரீரத்துக்குள்ளே வரும்போது சரீரமாகிய சபைக்குள்ளே வரும்போது கிறிஸ்துவின் தலையாகிய அந்த தலைக்கு கீழே உள்ள சரீரமாகிய சபைக்குள்ளே வரும்போது அந்த சமாதானம் உண்டாகுமா சரீரத்துக்குள்ள எப்படி வர முடியுமா வேதம் சொல்லுகிறது ஒன்று குழந்தையின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்கு உள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்கு உள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் ஒரே சரீரத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் அப்போ சரீரமாகிய சபைக்குள்ளே ஒருத்தர் வரணும்னா மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞான ஸ்நானம் பெற்றா உள்ள வந்தவங்களை தான் பார்த்து சொல்றது நன்றியறுதல் உள்ள விழாருங்க நன்றியல் உள்ள விழாருங்க என்ன அடிக்கப்பட்டாரு ரத்தஞ்சனாரே மறித்தாரு அப்படிப்பட்ட அவர் உன்னை நேசித்து ரட்சித்து சபைக்குள்ளே வச்சு சம தந்திருக்கிறாரே நன்றியறுதல் சொல்கிறார் இந்த உலகத்திலே நன்றியாய் வாழ வேண்டியவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவளாய் வாழுகிறார்கள் என்கிற காரியத்தை தான் இப்பொழுது சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னால் பரிசுத்த பவுல் தீமோத்தைக்கு இப்படி ஒரு காரியத்தை எழுதுகிறார் ரெண்டு தீமோத்தையும் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக பவுல் எழுதும்போது எழுதுகிறார் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக இந்த கொடிய காலங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த காரியத்தில் வார்த்தைக்கு ஒரு ஆங்கில வேதாகமத்தை நான் கொஞ்சம் பார்த்தேன் கொடிய காலங்கள் என்று எழுதப்பட்ட அந்த இடத்துல கொலை கொள்ளை கடத்தல் கற்பழிப்பு இந்த நான்கும் சேர்ந்த இடம் காரம்தான் கொடிய காலம் இப்போ கடைசி கா நாட்களில் வந்துட்டோம் கொடிய காலத்தில் வந்துட்டோம் பிரதர் சிஸ்டர் தேவன் இதுவரைக்கும் ஒன்று ரட்சிக்காதிருந்தா நீ இன்னைக்கு கேளு அனுறேன் இன்னைக்கு ரட்சிங்க நான் சபைக்குள்ளே வரேன் தேவ சமாதியாக இருதே தாளட்டும் நான் உள்ளவனை வாழ்வேன் சொல்லு கடைசி நாட்களில் வந்துட்டேன் ஆனால் அந்த கடைசி நாட்கள் எப்படி எப்படிலாம் வாழ்வாங்க அப்படிங்கிறதே வேதம் சொல்றது நன்றி நன்றியுள்ளவங்களா வாழ வேண்டிய காலத்தில் எப்படி எப்படிலாம் வாழ்வாங்க ரெண்டாவது வசனம் எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் நன்றி அறிதா நன்றி அறியாதவர்களாயும் அப்படின்னா தேவன் தந்த ரட்சிப்பை எனக்காக இரத்தம் சிந்தி எனக்காக தன்னையே பலியாக்கி என்னை மீட்டெடுத்தாரே நன்றி நன்றியுள்ளவளாய் வாழ வேண்டும் நன்றி அறிவளாய் இருங்கள் என்று ஆனால் கடைசி நாட்களிலே எப்படி இருப்பார்களாம் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் நன்றியறிதலாய் வாழ வேண்டியவர்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் காரணம் கடைசி நாட்கள் அதோடு மாத்திரம் நான்கு என்ன சொல்லுது துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் நன்றி அறிதவர்களாக இருப்பார்கள் மாத்திரமல்ல துரோகிகளாகவும் மாறுறாங்க விரோதி நமக்கு யாருமே தெரியாத ஒருத்தன் நமக்கு விரோதம் செஞ்சா அதுக்கு பேர் விரோதி கூட இருந்தே நன்மைகளை பெற்ற ஒருத்தன் கூட இருந்தே இருக்கிறான் பாருங்க இவன் தான் துரோகி நன்றியால் வாழ வேண்டியவன் துரோகியா இன்றைக்கும் என் மறித்தார் எல்லாருக்காக மறித்தார் என்று நிதானிக்கிறவன் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு தேவனுக்காவே வாழ்வான் அதனால்தான் பவுல் சொல்றாரு தேவனுடைய அன்பு சொல்லி அவர் எல்லாருக்கா மறித்தார் என்பதை நிதானித்து பார்க்கணுமே என்று சொல்லுகிறார் என்னை நேசித்தார் உனக்காக எனக்காக மறித்தார் ஒருவேளை மனம் திரும்பாத பட்சத்திலே மன்திரும்பு ஞானசாமி சபைக்குழுவா இப்போ உள்ள வாழ வேண்டியவர்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஒரு மூணு காரியத்தையும் அடுத்த வாரத்தில் ஒரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன் நந்தியனில் உள்ளவர்களாக வாழ வேண்டியவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் இந்த வாரத்தில் மூணு அடுத்த வாரத்தில் தொடர்ச்சியா ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எப்படி வாழ்கிறாங்க உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த வேத பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல வருவேன் சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா அவனுக்கு தோளுக்களை தான் எல்லாரும் ராஜா வாக்கப்பட்டான் தேசத்தில் உள்ள அவன் இந்த சவுலுக்கு சவால் விடுகிறான் அவனும் சவுலும் சேனைகளும் நிற்கிறது அவன் வந்து சத்தமா சொல்லும் போது பயந்து ஓடிடுவாங்க நாளைக்கு நாற்பது நாள் நாள் முன்னால் நிற்க முடியல என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு நாளிலே தன்னுடைய சகோதரர்கள் மிலிடில் இருக்கக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய அவளை சந்திப்பதற்காக அவங்க அப்பா அனுப்பிச்சு வச்சாரு வந்தா பிலிஸ்தீனு சத்தம் கேட்கிறது இவனுக்கோ வேதனை இஸ்ரவேலின் தேவனுடைய இராணுவத்தை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதம் இல்லாத பெலிஸ்தீன மாத்திரம் என்று சொல்லி அங்கலாய்க்கிறான் இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்கிறான் அவர்களும் பதில் சொல்லுகிறார்கள் உடனே நான் போகிறேன் என்று சொல்கிறான் ராஜாட்ட கூட்டு போறாங்க எப்ப அவன் சின்ன வயசுந்தே யுத்த வீரன் ஆடுமாய்க்கிறான் உன்னால் எப்படி முடியும் ஒரு விசையின் நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்தது சிங்கத்தை துரத்தினேன் அது என்ன எதிர்த்து வந்தது வாயை பிடித்து கிழித்து நான் ஆட்டுக்குட்டியை மீட்டெடுத்தேன் உருவிசை கரடி வந்தது கொண்டு போனது குட்டியை ஆட்டுக்குட்டியை ச கரடி அடித்து நான் மீட்டு கொண்டு வந்தேன் அதில் ஒருத்த மாதிரி இருப்பானா அப்படின்னு சொன்ன உடனே மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு கலத்திட்டான் கலத்திட்டு இப்போது ஒன்பது அடி உயரம் உள்ள ஒரு ராட்சதை நிற்கிறான் ஈட்டி கடையத்தோடு நிற்கிறான் இவனோ அஞ்சு கூழாங்கல்ல வச்சுக்கிட்டு கவனை வச்சுக்கிட்டு வர்றான் அவன் கேக்கிறீங்க நான் என்ன செத்த நாயா என்னை எப்படி வந்துடுங்க இன்னைக்கு ஒன்று காலி பண்ணி கா க பறவைகளுக்கு ஆதாரமாக போட போகிறேன் அவன் அப்படின்னு சொல்லி பெருசு சொன்னான் இவன் என்ன சொன்னான் தெரியுமா நீ ஈட்டியோடும் கெடகத்தோடும் வருகிறாய் நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவலின் சேவைகள் தேவனுடைய நாமத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு இந்த கவலை வந்து ஒரு அடியாடிச்சான் கல் இதில் பட்டு பதிஞ்சிருச்சு அப்படி மொ கீழே வந்துட்டான் நேராக போனால் அவன் மேலே நடந்தான் அவனுடைய பட்டயத்தை எடுத்தான் கழு தலையறுத்தான் கொண்டு கொடுத்துட்டான் இவன் தன்னுடைய உயிரை பணியை வச்சு கோலியாத்த கொண்டு முழு இஸ்ரோமேல் தேசத்தையும் வீட்டு எடுத்துட்டான் இந்த போலியாத்துக்கு நடுங்கி கொண்டிருந்த முழு இசைவல் தேசத்தையும் இந்த தாவிது தன்னுடைய உயிரை பணைய வச்சு அவங்கள மீட்டுட்டான் இப்போ தேசம் எப்படி இருக்கணும் நன்றி உள்ளதாக இருக்கணும் அப்படியே இராண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே பணைய வைத்து தன்னையே வழியாக்கி சத்தனுடைய பிடியில் இருந்த உன்னை என்னை மீட்டெடுத்து சபை குடைச்சார் எப்படி இருக்கணும் நன்றியறுதல் உள்ள இருக்கணும் உள்ள உள்ளவளாக இருக்கணும் இந்த தாவிதி மீட்டெடுத்தானே எப்படி இருக்கணும் நன்றியறுதல் உள்ளவளாக இருக்கணும் ஆனால் இங்கே நடக்கிற சம்பவத்தை சில காரியத்தை பார்க்க போகிறோம் உள்ளவளாய் வாழ வேண்டியவர்களுடைய நிலைமை என்ன அவர்கள் வாழ்ந்த நிலைமை என்ன என்கிற காரியத்தை உங்களுக்கு வேதத்தில் இருந்து உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன் தாவிது கொண்டு விட்டான் தேசம் விடுதலை ஆயிற்று பெரிய மீட்பு உண்டாயிற்று இந்த சூழ்நிலையில ஒன்று சாம்வேலின் புஸ்தகம் அதிகாரம் ஏழாவது கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரோவேலின் சகல பட்டணங்களிலிருமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவி கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள் போ கவனிச்சிங்க தாவிது உயிர பணைய வச்சு தேசத்தை மீட்டிட்டான் மீட்ட மாத்திரத்தில் ஒரு கூட்டத்தார் அதாவது அந்த பெண்கள் என்று இருக்குது அந்த பெண்கள் ஆடுறாங்க பாடுறாங்க ஓ மீட்டெடுக்கப்பட்டோமே என்கிற எண்ணத்தில் சவுல ஆயிரம் பேருக்கும் தாவித பதினாயிரம் பேருக்கு சமமாக்கி பாடுறாங்க துதி பாட்டு ஆராதனை அப்படின்னா நன்றி உள்ளவங்க என்ன செய்கிறாங்க இப்போ ஆடி பாடி துதிக்கிறாங்க இது ஒரு கூட்டம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்ரின் பிடியிலிருந்த உங்களை என்னை மீட்டெடுத்து சபைக்குள்ள வச்ச போது இப்போ சபையார் நன்றி உள்ளவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா ஆடுறாங்க பாடுறாங்க சபையில் குதிக்கிறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க இது இது நன்றி சொல்லுற தோத்திரம் தோத்திரம் கத்திரங்க மயம் உண்டு தேவனை ஆராதிப்போம்னு சொல்லி ஆராதனை செய்து தேவனை மயமப்படுத்துறாங்க இது பன்னிரண்டு மணி நேரம் ஆராதனை இருபத்தி நாலு மணி நேரம் ஆராதனை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆராதனை ஆராதனை நன்றி இருக்க வேண்டியவர்கள் நன்றி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அவங்க பாடுவாங்க ஆடுவாங்க ஆடி கத்திர மையமைப்படுத்துவாங்க இது ஒரு கூட்டம் ஹலோ கவனிச்சிங்க இது ஒரு கூட்டம் அவங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல சபைக்கு வருவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க நல்லா ஆராதிப்பாங்க ஆண்டவர் என்ன மீட்டாரே ஆண்டு சோத்திரம் தேவன் யார் நீரே சொல்லி பாடி துதித்து அவரை ஆராய்ச்சி இது ஒரு கூட்டம் பாடி துதிச்சு நன்றி சொல்ற கூட்டம் அடுத்த கூட்டம் இஸ்ரேல் தேசத்தையே மீட்டானு இஸ்ரேல் தேசத்து மக்கள் யாராவது தாவித்கிட்ட வந்து ஐயா எப்படி எங்களை இப்படி உயிரை கொடுத்து கூட எங்களை அவன்கிட்டருந்து மீட்டிங்களே நன்றி என்று நன்றி என்று சொல்லி யாராவது ஏதாவது சொல்ல வந்தாங்க ஒருத்தர் கூட வரல அப்படின்னு அர்த்தம் என்ன அவங்ககிட்ட எந்த சலனமும் இல்லை நன்றி இல்லாத கூட்டம் நன்றி இல்லாத கூட்டம் மீட்கப்பட்டமே இந்த தாவிதினால பெரிய பெரிய கோழியாத்து ராட்சதன்ட்டு நம்ம மீட்டெடுக்கப்பட்டோமே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படியே இரண்டாவது கூட்டம் தெரியுமா விளக்கரையும் கொடுத்து தன்னையே மரியாக்கி ரத்தம் கடைசி சொட்டு ரத்தத்தை எனக்காக என்னை மீட்டெடுத்தாரே என்று சொல்லி வாழ வேண்டிய நன்றியுள்ளவள வாழ வேண்டியவர்கள் வர்றாங்க சபைக்கு வர்றாங்க கேட்கிறாங்க போறாங்க போகுது போ சபைக்கு வரல ஒரு கூட்டம் ஆடுது பாடுது இருபத்தி நாலு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆராதனை ரைட் ஓ நாங்கள் நன்றி உள்ளவர்கள் இது அவங்களுக்கு அவ்வளோதான் முடியும் அடுத்த கூட்டம் அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வருவாங்க போவாங்க ஆண்டோட சமூகத்தில் பத்து மணிக்கு ஆறாதுன்னா ஒன்னொரு மணிக்காக வருவாங்க பதினொன்றரை மணிக்காக வருவாங்க பன்னிரெண்டு மணிக்காக வருவாங்க வந்துட்டு கடைசியில் நானும் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க கூட்டத்தை பாருங்கள் அப்படின்னா என்ன நன்றி இல்லாத கூட்டம் ஒன்று நன்றி சொல்கிற கூட்டம் ஒன்று நன்றி இல்லாத கூட்டம் கடைசி நாட்களே கொடிய காலம் வரும் நன்றியறிதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள் இது நன்றியறிதல் இல்லாத கூட்டம் வந்துட்டு போகும் போயிட்டு வந்து இவ்வளவுதான் மூணாவது ஒரு கூட்டம் இப்ப மூணாவது ஒரு ஆள் கவனிச்சு இருந்து சவுலையும் முழு தேசத்தையும் கொண்டு வந்தான் விடுதலை ஆக்கி கொடுத்தான் உயிரையும் பனை வச்சு கொடுத்தான் இந்த சூழ்நிலையில சவுல் என்ன செஞ்சிருக்கணும் நன்றி இருந்திருக்கணும் ஐயோ என்னால முடியல என் தேசத்தை மீட்க முடியல நானும் மீட்கப்பட முடியல கோழி ஆச்சிக்கிட்டு இருந்து இந்த சின்ன பையன் தம் உயிரையும் பனை வச்சு மீட்டானே என்னையும் தேசத்தையும் நான் நன்றி உள்ளவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன வேண்டிய அவன் நன்றியல் உள்ளவனாய் வாழ வேண்டிய அவன் அவனுடைய வாழ்க்கை நிலைமை என்ன வாசியுங்கள் ஒன்று சம்பளின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் வசனம் அப்பொழுது சவுல் தாவிதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான் ஆனாலும் தாவிது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான் பெரிய உண்டாயிற்று தேசத்துக்கும் ஆனால் ரட்சிப்பை உண்டாக்கினே அந்த தாவிதுக்கு நன்றி உள்ளவனாய் வாழ வேண்டிய சவுல் தாவிதை கொலை செய்வதற்கு துரோகம் பண்றான் நன்றியாய் வாழ வேண்டியவன் அவனுக்கே துரோகம் விரும்புகிறான் அருமையான இதை கேட்டுக் கொண்டிருக்கே சௌரிய தேவன் தம்முடைய குமாரனாகிய பூமிக்கு அனுப்பினார் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்த அவர் உன்னை என்னை நேசித்து உலகத்துக்கு வந்து உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டார் மாத்திரமல்ல நொறுக்கப்பட்டார் அவரை பார்க்கும் போது பிரம்மத்தக்க ரூபம் இல்லாமல் போயிடுச்சு அவர் அந்த கேடு அடைந்தார் அப்படிப்பட்ட நிலைமையிலே தன்னையே பலியாற்றி சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்த உன்னை அசுத்தமாய் வாழ்ந்து கொண்ட உன்னை வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்ட உன்னை வாழ்க்கையே நலிந்து உன்னை மீட்டெடுத்து தன்னையே இந்த அன்புக்கு நன்றி உள்ளவனாய் வாழ வேண்டிய நீ துரோகியாய் வாழ்கிறாயோ அப்படின்னா மறுபடியும் அவரை கொலசைய போயிறாயோ இந்த தாவீதுக்கு நன்றி உள்ளவனாய் வாழ வேண்டிய சோல் அவனையே கொலசை வரும் துரோகி துரோகி கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் நன்றி அதில் இல்லாத போவார்கள் துரோகிகளாய் மாறுவார்கள் இன்றைக்கும் பலர் ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி நன்றியாய் வாழ வேண்டிய அவர்கள் என் ஏசு என்னை மீட்டெடுத்தாரே எனக்கா உயிராக கொடுத்தாரே என்று சொல்லி எண்ணி அவருக்கு நன்றி எதிர வாழ வேண்டிய அவர்கள் துரோகிகளாய் மாறிவிட்டார்கள் துரோகிகளாய் மாறிவிட்டார்கள் எப்படிங்க கொலகாரங்களாக மாறிவிட்டாங்க ஏசு கொலை செய்றாங்க எப்படி சொல்றீங்க வேதம் சொல்லுகிறது எவ்வளருக்கு எழுதின நிறுவனம் ஆறாவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது ஆறாவது வசனங்கள் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அரைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் பார்த்த எல்லாம் தெரியும் ஆனால் வேதம் மறுபடி நீ பாவம் செய்யறதுனால இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அடித்து அவமானப்படுத்து சாவடிக்கிறேன் இதைத்தான் நன்றி இல்லாத சவுல் செய்தான் தாவிதை கொல்லும்படி ஈட்டிய வீசுறான் அவன் சாக வேண்டும் அவன் சாக வேண்டும் நன்றி இல்லாதவன் துரோகி துரோகி உன்னை நேசித்து ரட்சித்தாரே தன்னையே வழியாக கொடுத்தாரே நீ என்ன செய்ற பாவம் செய்யல ரட்சிக்கப்பட்ட நீ அசுத்தமா வாழல துணிஞ்சு தவறு செய்யல துரோகி நன்றியதில் உள்ளவளாய் வாழ வேண்டிய நீ எங்கோ கிடந்த ஒன்ன போய் நேசித்து ரட்சித்து உனக்கா உயிரை கொடுத்து சாத்தாண்ட பிடிந்து ஒன்னு மீட்டெடுத்து தன்னுடைய மந்தையில வச்சு உன்னை நேசித்து உனக்கு காரியங்களை செய்தாரே

துரோகியாய் மாறிவிட்டாயே முழு இஸ்ரமேல் தேசமும் நாற்பது நாள் வேதனையோடு கூட இருந்த போது தன் பிராணனையும் கூட எண்ணாதபடிக்கு அவனை வீழ்ச்சி தேசத்திற்கும் ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தான் ஒரு கூட்டம் பாடி துதிச்சு போது ஒரு கூட்டம் எந்த சலனும் இல்லை அவன் என்ன மீட்டதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை ரைட் வந்துட்டுன்னு போ மீட்டான் போ அப்படின்னு ஒருத்தன் துரோகியாக மாறுறான் நீ எந்த நிலைமையில் இருக்கிற எந்த நிலைமையில் இருக்கிற பாடி தூசிட்டு போயிட்டு நன்றி சொல்லிட்டு புரியாமா ஐயா நன்றி சொல்கிறியா இல்லைன்னா எந்த சலனமும் இல்லாமல் நன்றி இல்லாதவனை போல சர்ச்சுக்கு போயிட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறியா இல்லை சவுலை போல துரோகியாக மாறிட்டு இருக்கிறியா எந்த நிலைமையில் இருக்கிற சொல் உள்ள உன்னோட கூட பேசட்டும் துரோகியா நீ ரகசியமா தப்பு யாருக்கு தெரியாது நினைச்சுட்டீங்க ஊருக்கு மத்தியிலே ஈட்டியால குத்த விரும்பல ஒரு ரூமுக்குள்ள வச்சு குத்துறான் அது செவத்துல அருமையான ஊருக்கு மத்தியில் நீ நல்லதுதான் உத்தமந்தான் ஆனால் எங்கோ ரகசியமா தப்பு பண்றியே துரோகி அறிக்கிறியை ராத்திரி விழால கத்தரு நோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் கத்தருனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நன்றி எதிரில் உள்ளவனா வாழ வேண்டிய நீ துரோகியாய் மாறிவிட்டாய் என்னச்சே பொற என்னச்சே பொற வேதம் சொல்லுது நீதிமொழிகளின் புஸ்தகம் நீதிமொழிகளின் மொழிகளின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாவது நன்மைக்கு தீமை செய்கிறவன் அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது நன்றியாய் வாழ வேண்டிய நீ நன்மை செய்த அவருக்கு தீமை செய்தால் துரோகம் செய்தால் வீட்டை விட்டு தீமை நீங்க கூடவே இருந்தான் பணப்பையை கொடுத்து வைத்திருந்தார் அவனுக்கு முக்கியத்தான் முக்கியமான கொடுத்து வைத்திருந்தார் துரோகியா மாறிட்டான் அவன் செத்தான் அவன் வீடு பாழாய் போயிற்று நன்மைக்கு தீமை செய்யும் வீட்டை விட்டு தீமை நீங்காது கோலியாத் பிடியில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுத்தான் தாவிது அவனுக்கு துரோகியாய் மாறுகிறான் சவுல் சவுலும் அவனுடைய பிள்ளைகளும் ஒரே நாளில் மறித்தார்கள் யுத்தத்தில் அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது நன்மைக்கு தீமை செய்கிறாயே

நன்றி சொல்கிறவனாய் வெறும் பாட்டோடு நிறுத்தி விட்டேன் அல்ல வந்தால் ஏதோ போய் வந்து கொண்டிருக்கேன் இந்த நிலைமையில் இருக்கேன் அல்ல வந்தால் நான் துரோகியா மாறிட்டேன் உங்களை நன்றி உள்ளவனாய் வாழ்றதுக்கு பதிலாக ஆண்டவர நான் உங்களுக்கு சிலுவையில் அடிக்கிறேன் இன்னைக்கு மாற வரும் நன்றி உள்ளவனா மாற வரும் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஜோ விடலாமா ஆண்டவர் கேட்கலாமா எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோகப்பிதாவை உமுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்கோ கிடந்த எங்களை நேசித்து ரட்சித்து தம்முடைய குமார்னா இயேசுக்கு மூலமாய் ஆண்டவரே அவரை ரத்தம் செந்த வைத்து அடிக்கும்படி ஒப்பு கொடுத்து எங்களை சத்திரம் பிடிந்து மீட்டெடுத்து சபைக்குள்ளே வைத்தவரே நாங்கள் நன்றி அறிந்துள்ளவளாய் வாழ வேண்டிய நாங்கள் வெறும் பாட்டை பாடி ஆட்டத்தை ஆடி நன்றி சொல்லியவளாய் அல்ல ஆண்டவரே நன்றி உள்ளவளாய் வாழ்வதற்கு கேத்தன எங்களுக்கு வச்சீங்க அண்டொரே இன்னும் பலர் போயிட்டு சான்று ரெச்சிக்கப்பட்டுட்டோம் அது போதும் நினைச்சு இப்படி அப்படிமா வாழுறாங்க நன்றி உள்ளவங்களா வாழலையே இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஜனங்களை மாற்றி இன்னும் அநேகர் அப்பா நன்றியாய் வாழ வேண்டியவர்கள் துரோகியாய் மாறி விட்டார்களே துரோகிகளாய் மாறிவிட்டார்களே தேவர் நாள் அவர்களை சந்திப்பீரார்கள் எனக்காக நமக்காக மறித்தார் என்று நிதானித்து வாழ்ந்து அந்த அன்பினால் ஏவப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்த பவுளை போலே நானும் நாங்களும் அந்த அன்புக்கு ஈழாக நன்றியதில் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு கத்தர் எனக்கு எங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருமை தருவீராக துரோகியா யாராவது மாற்றச் செலவுக்குள்ளே உண்டாக்கும் அண்டவரே நன்மைக்கு தீமை செய்கிற வீட்டை விட்டு தீமை நீங்காதென்று இருக்கதில் அந்த குடும்பத்துக்கு இவர்களால் நஷ்டம் வராபடி காத்துக் கொள்ளுங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழட்டும் ஏசுகிருஷ்ணன் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமே